உள்ளாட்சி தேர்தல் வைத்து அதிமுக பலம்னு சொல்லிடலாமா? உள்ளாட்சி தேர்தல் மட்டும் சொல்ல முடியாதுதான், மோசமா இருக்கு பரவாயில்ல அப்படின்னு மாறி இருக்கா? மைனஸ்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு, வெற்றி பெற அளவுக்கு இந்த பிளஸ் இல்லை. அதனால வெற்றி இதை வச்சே இருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் நம்பலமா? ஸோ நீங்க இதெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? மத்திய அரசு தமிழ்நாடு அரசை பூஸ்ட் பண்ண நினைக்குதா? பிஜேபி கவர்மெண்ட்டை பூஸ்ட் பண்ண வேண்டாமா? திரு பன்னீர்செல்வம் திரு எடப்பாடி பழனிசாமி இணைஞ்சு பலமா செயல்படுவாங்களா? இணைஞ்சு இப்போ வரைக்கும் ஒத்தரை விட்டு ஒத்தர் இருக்க முடியாதுன்ற கட்டாயத்தில் இருக்காங்க அரசு. அதிமுகவே பெரிய சமூகங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் திரு எடப்பாடியும் திரு பன்னீரும், அதாவது அவங்களுடைய கம்யூனிட்டி பேக்ரவுண்ட் வந்து என்ன பொறுத்தவரை இன்சிடென்டல் செகண்டரி. எடப்பாடி தான் பலம். எடப்பாடி தான் பலம். திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி வெல்லுமா? இன்னைக்கு தேதியில் வெல்லுமா அப்படிங்கறது வந்து நீங்க எலெக்ஷன்ஸ் நம்ம நடக்கும் பொழுதுதான் சொல்ல முடியும். திரு சசிகலா மீது ஒரு கரை ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு நினைக்கிறதோ என்ற சந்தேகத்தை கொடுக்கலாமா கூடாதா? உங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து நோ. திரு பன்னீர்செல்வத்திற்கு அமைச்சர்கள் இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்குமா? தெரியணும்னு அவசியம் இல்லை. வணக்கம் நண்பர்களே. அதிமுக பலம் பெற்றிருக்கிறதா? திரு பன்னீர்செல்வம் திரு எடப்பாடி பழனிசாமி இணைந்து செயல்படுகிறார்களா? இதற்கு பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் வழங்கும் பதில் என்ன? வணக்கம். வணக்கம். அதிமுக பலமா இருக்கான்னு? பலமா தான். இந்த இப்போ ரொம்ப நம்பிக்கையோட தான் அவங்க இந்த இந்த உள்ளாட்சி தேர்தல் இன்னைக்கு ரெண்டாவது ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு இந்த 2019 இந்த லேட்டர் பார்ட் கடைசி 3-4 மாதங்கள்ல அவங்களுக்கு ரொம்ப இதுவாக தான் இருக்கு, அனுகூலமாக தான் இருக்குது. உள்ளாட்சி தேர்தல் முடிவு தான் பலமாக பலம் இல்லையான்னு காமிக்குமா? உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுக்கு ஒரு மாரல் அந்த திங்க் அது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஒரு முறையில் பூஸ்ட் அது கொடுக்கும் அது நிச்சயம். உள்ளாட்சி தேர்தல் வைத்து அதிமுக பலம்னு சொல்லிடலாமா? உள்ளாட்சி தேர்தல் மட்டும் சொல்ல முடியாது தான். பட் எனிவன் நீங்கள் வெள்ளூர் எலெக்ஷனில் இந்த குறைந்த மார்ஜினில் ஜெயிச்சது டிஎம்கே ஜெயிச்சது, குறைஞ்ச மார்ஜினில் டிஎம்கே, அதுவே அவங்களுக்குடைய ஒரு மாரல் விக்டரி அதிலே பார்க்குறாங்க. அப்புறம் விக்ரமாண்டி நாங்குநேரி, அதுக்கு பிறகு வந்து இந்த இந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட திமுக வந்து அது சந்திக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து தோற்றம் கிடைச்சது வந்து அஇஅதிமுகவுக்கு ஒரு சாதகமாக தான் அஇஅதிமுக. அதனால் அஇஅதிமுக வந்து வலுப்பட்டுருதான்னா இதை வச்சு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த ஒரு இரண்டு மூன்று நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது அது அஇஅதிமுக வலு பெற்று வருகிறது அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் தொடர்ந்து பழனிசாமி பார்த்துட்டு வரீங்க, தொடர்ந்து உங்களுடைய பத்திரிகையாளர் வாழ்வில் நீங்கள் அதிமுகவையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. நீங்கள் இரண்டு மூன்று நிகழ்வுன்னு உங்கள் பேச்சில் சொன்னீங்க. இது ரெண்டு மூணு நிகழ்வுகள், முக்கியமாக வேலூரில் குறைந்த வாக்கு வித்தியாசம் தோன்றது, விக்ரவாண்டி நாங்குநேரி ஜெயிச்சது, உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம், இன்னும் தேர்தல் முடிவு வரல, இது எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு ஒரு கட்சி அடிமட்டத்தில் பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாமா? இல்லை இல்லை, அதாவது நான் எதையே இந்த ரெண்டு மூன்று நிகழ்வுகள் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த 2019 பாராளுமன்ற அந்த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அது வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரியான ரிசல்ட்டு இல்லை. அவங்க ஒரு சீட் ஜெயிப்பான்லாம் அவங்க நினைக்கலாம், மேக்ஸிமம் அட் ஒஸ்ட்டு ஒரு 5-6 சீட்டாக ஜெயிப்பாங்கன்னு நினச்சாங்க, பட் அது அப்படியும் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து அதை வந்து ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டோன்னா, அதுக்கு பிறகு இவங்களுடைய இது இருக்குல்ல பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டு மூணு விதத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு சாதகமாக இருக்கிற மாதிரி தான், அந்த சாதகம் மாதிரி தான் தெரியுது நிலவரம். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் அவங்களுக்கு வலுப்பெற்று வருகிறார்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் இதை பற்றி ஒரு பர்செப்ஷன் வந்து எடப்பாடி ரெஜிம் பற்றி கூட எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் மத்தியில் வந்து ஒரு மாதிரி மாறிட்டு இருக்கு, ஃபேவரபுளாக அவருக்கு ஃபீட்பேக் வரும். நீங்கள் படித்த மக்கள் மத்தியில் எடப்பாடி தொடர்பான ஒரு அபிப்பிராயம் மாறி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பதிலில் ஃபேவரபுளாக பண்ணினீங்க, மோசமாக இருக்குது பரவாயில்ல அப்படின்னு மாறி இருக்கா? நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை நல்லா தான் இருக்குது ஃபேவரபுளாக அப்படி மாதிரி இருக்கா? இல்லை அதாவது ஃபேவரபுள் நான் ஏன் சொல்கிறேன்னா, முன்ன அவங்க எதுக்கு நான் இப்போ லாஸ்ட் ஒரு 1.5 மந்த்ஸாக வெவ்வேறு பீப்புளை பார்க்கும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து ஜெயலலிதாவுக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு, அதாவது ஏன்னா எடப்பாடி வந்து ஒரு அன்னோன் ஃபிகராகத்தான் இருந்திருக்கார் டு தி அவுட் சைட் வேர்ல்டு. அதாவது மேபி எடப்பாடியில் வேணால் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சேலத்தில் ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம் ஜனங்கள், மற்றபடி அவுட் சைட் தட் அவர்கிட்ட. ஸோ அதனால் அவங்க வந்து இவர் மேலே ரொம்ப நம்பிக்கை இல்லாததுப்படாக இருந்திருக்காங்க.
எவ்வளோ நாள் தாக்குப்பிடி பருப்புவாங்க. ஆனால் இப்போ ஒன்று அவர் தாக்குப்பிடிச்சி ஏதோ போயின்ட்டுருக்கு, அரசாங்கம் நடந்துட்டுருக்கு, நிறைய இதெல்லாம் நடக்கிறாங்க. ஸோ அதனால் அவர் வந்து ஒரு சுதாரிச்சிட்டாரு, கன்சால்டேட் பண்ணுறாரு, தென் கவர்மெண்ட் நல்லா தானே போயின்ட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஒரு தோற்றமாக பிம்பம் அதை உருவாக்கிட்டார். ஸோ அது வந்து அவருக்கு இது தான் அது, அதனால அது வந்து நல்லா தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இது இது ஒரு அந்த ஃபீலிங் இருக்குது. மோசமாக இருந்ததுலேருந்து கொஞ்சம் மேலே எழுந்திச்சு உட்காந்துட்டார் ஏற்பாடி அப்படி சொல்லலாம். ஆமாம், அது மைனஸ்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு, பட்டு எஸ் நவ் ப்ளஸ்க்கு வந்துட்டார். மைனஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஜீரோவுக்கு வந்து, ஜீரோலேருந்து கொஞ்சம் ப்ளஸ்க்கு வந்துட்டார். ஆனால் அது வின் பண்ணுற அளவுக்கு, வெற்றி பெற அளவுக்கு இந்த ப்ளஸ் இல்லை. வெற்றி பெற அளவு நீங்கள் கெயின் இது தானே, இனிமேல் நம்ம பார்க்கணும். அது அவருக்கும் அதுக்கு டைம் இருக்குது, பட் அது வெற்றிங்கிறது நீங்கள் ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸை வச்சு தானே இருக்குது. அதனால் வெற்றி இதை வச்சே இருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன். பட்டு இஸ் ஆன் அவர் ரிக்கவரிங். அவர் வந்து முன்ன வந்து இதுவாகிடுவார் அப்படின்னு நினச்சாங்க, கொலாப்ஸ் ஆகிடுவார் நினச்சது போது ரெக்கவர் ஆகிறார். பில்டு ஓரளவு, ஆமாம் அதான் அதுதான். அதாவது இவர்கிட்ட யாரும் பெருசாக பெரிய எதிர்பார்ப்புகள் வைத்துக் கொள்ளவில்லை. எதிர்பார்ப்பு வைக்கலைங்கிறதுனாலயே கொஞ்சம் உயிர்ப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது எதிர்பார்ப்புகள் இல்லாதனால உயிர்ப்பிச்சிட்டாருன்னு நான் சொல்லலை. நான் அது அது அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, எதிர்பார்ப்புகள் இல்லாதனால இவருக்கு பற்றி அவங்கள ஒன்றும் கவர்னன்ஸ் இது ஏன்னா இப்போ ஓபிஎஸ் ஆகுது ஓரளவுக்கு தெரியப்பட்டவர், பரிச்சயமானவர். ஆனால் இவர் அப்படி இல்லை. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவரை நல்லா தான் போயிட்டுருக்கு அரசாங்கம், ஒரு இதுவாக இருக்காரு, வெவ்வேறு காரியங்களை செஞ்சுட்டுருக்காங்க. எனக்கு என்ன காரியம் செஞ்சிட்ருக்காங்க? இல்லை பாலிசி மேட்டர்ஸில் நிறைய டிசிஷன்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. ஓகே, அதனால் இப்போ வந்து நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியல் நீங்கள் இது எடுத்து பார்த்தீங்கன்னா, தி NCAER ஒன்று இருக்குது, நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச். அவங்க வந்து 2018 இதை எடுத்து பார்க்கும்பொழுது தமிழ்நாடுக்கு ரேங்க் நம்பர் 2 கொடுத்துருக்காங்க ஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டென்ஷியலில். அப்புறம் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் வந்து நிதி ஆயோக் எடுத்தாங்க, தமிழ்நாடுக்கு நம்பர் 2 கொடுத்துட்டாங்க. அப்புறம் கடைசியாக குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ். இதெல்லாம் இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மூன்று நிறுவனங்களும் வெவ்வேறு நிறுவனங்கள். ஒன்று யாருக்கும் யாரும் ஏன்னா அவங்க இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க யாருக்கு யாரும் அவங்க ஒன்றும் ஒரு ஒப்ளைஜ் தான் பண்ணுறதுக்காகலாம் இல்லை. ஸோ அப்போது தென் அவங்க வந்து அப்போது இது பண்ணுறாங்கன்னா அவன் நிர்ணயிக்கிறான், அவன் ஜட்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா தென் அது ஒரு சர்டன் பேராமீட்டர்ஸ் வச்சுருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, அதில் தான் தெரிய வருது. தமிழ்நாட்டை ஒரு நல்ல பிக்சரோட காமிக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசு நினைச்சு. இப்போ இன்றைக்கி வந்து நிதி ஆயோக் இந்த இது இருக்குது பாருங்கள், யூஎன் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அதில் நம்பர் 4 வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் இதெல்லாம் வந்து அவர் அதாவது இந்த ஆட்சி வந்து நல்லா போயின்னு அவர் நல்லா அதை அது ஒரு கிராஸ் பண்ணிட்டாரு, நல்லா நடத்தின்னு வராருனால தானே இது இந்த மாதிரி வர முடியும். இதெல்லாம் நம்பலாமா? ஏன் நம்ப முடியாது? இது நீங்கள் இல்லை, NCAER எவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன், நிதி ஆயோக் அது புதுசுன்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் வந்து அப்புறம் அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் கிரீவான்சஸ் அவங்க வந்து ஆந்திரப்பிரதேஷ் இப்போ வந்து தெலுங்கானா கிட்ட இருக்குது அந்த அரசாங்கம், தெலுங்கானா அரசாங்கம் அவங்க நடத்துறது தான் வந்து குட் கவர்னன்ஸ் சென்டர்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க தான் வந்து அந்த குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அவன் தான் பண்ணி கொடுத்துருக்கான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சில ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்கு, சில கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கன்சல்டேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, பட் பேசிக் ஒர்க் பண்ணது ஒரு ஒரு தெலுங்கானா அரசினால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ நீங்கள் இதெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? நான் மத்திய அரசு தமிழ்நாடு அரசை பூஸ்ட் பண்ண நினைக்குதா? பூஸ்ட் அது அதாவது இது வந்து அரசு ஏடிஎம்கேவினுடைய விமர்சகர்கள் அப்படி தான் பார்ப்பாங்க. பட் அவங்க பண்ணணும்னு ஏன் அவசியம்? பிஜேபி கவர்மெண்ட்டை பூஸ்ட் பண்ண வேண்டாமா? அதை விட்டுட்டு என்ன ஏடிஎம்கே மட்டும் பூஸ்ட் பண்ணி அவளுக்கு இல்லை பிரயோஜனம்? அதிமுகவை பயன்படுத்திக் கொள்ள பிஜேபி நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல? அதிமுக அது பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கு, பட் அதாவது இது மூலமாக பயன்படுத்திக்கலாம். இது இந்த மாதிரி மார்க் கொடுத்துட்டீங்க சாயந்தரத்தை ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பாயிண்ட் இஸ் இதனால் வந்து அவங்க இதுவாகிடுவாங்களா? இவங்க வந்து அதாவது இதை வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் இந்த நிர்ணயங்கள்லாம் நடக்குதே தவிர, இது வந்து அரசியல் காரணங்கள்னால இது நடக்குதுன்னு நான் நம்ப தயாராக இல்லை. ஆனால் நீங்கள் பலமாயிடுச்சு அப்படின்னு திரும்ப சொன்னீங்க, உங்கள் பேச்சுவாக்கில் ஓபிஎஸ் பேரும் எழுத்தீங்க, திரு பன்னீர்செல்வம் திரு எடப்பாடி பழனிசாமி இணைஞ்சு பலமாக செயல்படுவாங்களா? இணைஞ்சு இப்போ வரைக்கும் ஒரு இணைஞ்சு தானே போயின்ட்டுருக்காங்க. நாளைக்கு நாளைக்கு எப்படி ஒன்று நாளைக்கு நான் திக்கு நாளை வரைக்கும் இப்போ 2021 வரைக்கும் இணைஞ்சு போவாங்க, அது மட்டும் எனக்கு அது தெரியும். நாளைன்னா நீங்கள் நாளைங்கிறது எந்த நாளையாக நீங்கள் சொல்கிறீங்கன்னு தெரியல, பட் ஸ்டில் இப்போ 2021 வரைக்கும் அடுத்த அசம்பிளி எலெக்ஷன் வரைக்கும் எப்படியும் அவங்க ஒரு 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 என்ன சொல்கிறது டபுள் பேரல் கன், வேறு வழி இல்லை.
அது மாதிரி போடுவாங்க. இல்லை நீங்கள் நீங்கள் இரட்டை குழல் துப்பாக்கி போல் செயல்படுவார்கள் அப்படி நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அதிமுக தொண்டர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க, அதை நீங்கள் நம்புறீங்களா? அது அப்படி தான் செயல்படுவாங்க. அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு இது இருக்குல்ல, ஒரு ஒரு கட்டாயம் இருக்குது. கட்டாயம் என்ன கட்டாயம்? இல்லை ரெண்டு பேருக்கும், ஏன்னா ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்க முடியாதுன்ற கட்டாயத்தில் இருக்காங்க, அரசியல் கட்டாயத்தில் இருக்காங்க, பொலிட்டிக்கல் கம்பல்ஷன். இப்போது அவரை வந்து இவருக்கு எடப்பாடிக்கு ஓபிஎஸ்ஸை வந்து ஏன்னா அந்த ஓபிஎஸ்ஸை விட்டுட்டு போனான்னு வச்சுக்கோங்க, அது அன்னெசரிலி அவருக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன். என்ன இம்ப்ரெஷன்? பேட் இம்ப்ரெஷன் என்ன? பேட் இம்ப்ரெஷன் என்னென்னா, இப்போ எதுக்கு நம்ம வந்து இப்போ இருந்துன்னு வராரு, ஒரு 2.5 வருஷம் வந்திருக்காரு, இப்போ அவரால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? அவரால் ஏதாவது உங்களுக்கு ஒரு நியூசன்ஸ், அவரால் ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் இருந்ததா? ஒன்றுமே இல்லையே. ஓ, பன்னீரால் எந்த நியூசன்ஸும் செய்ய முடியாது எடப்பாடிக்கு, அப்படி சொல்கிறீங்களா? அப்படி சொல்லலை. அதாவது இல்லை, அது மாதிரி ஏதாவது உருவாச்சு, அதாவது ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு அவருக்கு எம்பராஸ்மெண்ட், தட்ஸ் அதுதான் நான் மீன் பண்ணுறேன். பொலிட்டிக்கல் நியூசன்ஸ்னால் நீங்கள் வந்து அந்த மாதிரி, இப்போ ஏதோ ஒரு தப்பு தண்டா பண்ணிடுறாங்க, மாட்டிக்கிறாங்க, இல்லாட்டா மீடியாவில் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி ஆகிடுது, இந்த மாதிரி எதுவுமே இல்லைல்ல. பன்னீரால் ஒன்றும் செய்ய முடியலங்கிறீங்க? இந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ளோ எடப்பாடிக்கு வரலை. ஓகே, ஸோ அதனால் எடப்பாடியே அவரை வச்சுக்கிறதுல வந்து எதுக்குன்னு. ரெண்டாவது இன்னொன்று வந்து அவரோட வலு, ஏற்கனவே வந்து நீங்கள் ஒரு வலு இல்லாத ஒரு அமைப்பாக இருக்குங்கிற ஒரு இது பேச்சு பொழுது, இன்னும் நீங்கள் அவர் ஒரு சொல்லுத்துற சில பேரை விளக்கினீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வலு இல்லாமல் தானே போகும், வலு குறையத்தானே குறையும். அதனால் அவர் ஓகே இது இதுவாக போகும். ஆக்ஷன் போவரெலாம் ரெண்டு பேரும் ஒன்றா தான் போகிறாங்க. இரட்டை குல துப்பாக்கி அப்படிங்கிறது இரண்டு பெரிய சமூகங்கள், இரண்டு பெரிய சமூகங்கள், அதிமுகவே ரெண்டு சமூக பெரிய சமூகங்களை சேர்ந்த பிரதிநிதிகள், திரு எடப்பாடியும் திரு பன்னீரும். ஆக இரட்டைக்குழி துப்பாக்கி அப்படிங்கிறீங்களா? இல்லை அவங்க சமூகத்தின் பிரதிநிதிகளாக நான், அதாவது அதனால தான் நான் சொல்லலை. இப்போ ஏன்னா ஓபிஎஸ் வந்து ஒரு ஃபார்மர் சிஎம்மாக அதிரஸ் 3 தடவை இருந்தார், அவர் ஒரு ஒரு இதுவாக, அவருக்கு ஒரு ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது, அவருக்கு ஒரு ஃபாலோயிங் இருக்குது வித்தின் த பார்ட்டி. ஸோ அந்த ஸோ தென் எடப்பாடி இப்போ ஒரு ஒரு மாதிரி கிராஜுவலாக அவரால் கன்சாலிடேட் பண்ணி அவரால் வந்துட்டார். ஸோ இது நீங்கள் அதுவும் அதிகாரத்து மூலமாக தான் அவருக்கு கிடச்சிதுன்னு நம்ம சொன்னாலும் கூட, அந்த ஒரு கருத்து இருந்தால் கூட, ஸ்டில் அவரால் இப்போ வந்து இது ஹோல்ட் ஆன் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட இப்போ 3 வருஷம் முடிய போகுது. ஸோ அதனால் நம்ம அதுதான் அந்த, அதாவது அவங்களுடைய கம்யூனிட்டி பேக்ரவுண்ட் வந்து என்னை பொறுத்தவரை இன்சிடென்டல் செகண்டரி, பட் ஆன் தேர் ஓன் தே ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் தேர் பொசிஷன். அவருடைய சமூக பின்னணி என்பது தற்காலிகமானது, தற்செயலானது அப்படிங்கிறீங்க? தற்செயல் அதில் ஒரு அதுக்கு அதுக்கு கொஞ்சம் நீங்கள் மார்க் கொடுக்கறது கொஞ்சம் நான் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்க மாட்டேன். எவ்வளோ கொடுப்பீங்க? இல்லை அவங்கள ஓவரால் அசஸ் பண்ணும்பொழுது அசஸ் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்திற்கும் அவருடைய சமூகம் சார்ந்த அளவுக்கு மதிப்பெண் கொடுக்கணும் அப்படின்னா நான் ஒரு ரெண்டு பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 10% கொடுப்பேன். மற்றதெல்லாம் அவருடைய 100க்கு 10%. மற்றெல்லாம் நிர்வாகத்திறனா? நிர்வாகத்திறன், அவங்க எப்படி கட்சியை நடத்தின்னு போகிறாங்க, மற்ற அந்த நிறைய ஃபேக்டர்ஸ்லாம், லீடர்ஷிப் குவாலிட்டிஸு அதெல்லாம் இருக்கே. இப்போ லீடர்ஷிப் குவாலிட்டினா எடப்பாடி தான் பலம் இல்லையா? எடப்பாடி தான் பலம். அது கட்சியில் இருந்தனாலையா இல்லை வந்து முதலமைச்சருங்க இருந்தனாலையா? இல்லை ரெண்டுமே அவருக்கு, ஏன்னா ஒன்று நீங்கள் கட்சியில் வந்து இப்போது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்த பொழுது கூட ஜென்ரல் கவுன்சில் மெம்பர்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தெம் வித் எடப்பாடி தானே, அது ஒன்று. தென் ஆட்சியிலையும் இருக்கார். மூன்றாவது, இந்த கட்சியும் ஆட்சியிலையும் வந்து வேற ஒரு ஒரு பெரிய பிரச்சனைகள் இல்லாதபடி அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாருல்ல. ஸோ அதனால் உங்களுக்கு அதுவும் ஒரு இதுவாக இருக்குல்ல. ஆனால் இந்த அதிமுக உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்பாற்பட்டு திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கான பலம் கொண்டதா? இல்லை இல்லை. ஆன் இட்ஸ் ஓன் தே கான் டூ. ஒரு கூட்டணியாகவே எடுத்தா திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி வெல்லுமா இன்னைக்கு தேதியில்? டஃப்பாக இருக்கும். நம்ம வெல்லுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் எலெக்ஷன்ஸ் நம்ம நடக்கும் பொழுது தான் சொல்ல முடியும் ஃபஸ்ட்டு. பட் வந்து தே கேன் கிவ் அ டஃப் ஃபைட். ஏன்னா டிஎம்கே வந்து ஒரு 70-year-old பார்ட்டி, வெல் ஆயில்டு மிஷினரி நம்பர் 2. அண்ட் தென் அவங்களுக்கு அபிமானிகள், அவங்களுக்காக தான் அவங்க அந்த கட்சிக்காக இது பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பல இடங்களில் இருக்காங்க. ஒன்று, அஇஅதிமுக அப்படிலாம் கிடையாது. ஓகே, அது அஇஅதிமுக அந்த மாதிரி இது இல்லை. இந்த பல இடங்களில் எதை சொல்கிறீங்க? பல இடங்கள் இருக்காங்க அப்படின்னு சமூகத்தில் பல இடங்கள் இருக்காங்க. நேரடியாக சொல்லுங்கள். நேரடியாக சொல்கிறது வந்து அவ்வளவு உசிதமாக இருக்குமான்னு தெரியல. ஒப்பீனியன் மேக்கர்ஸா அல்லது வந்து மீடியா? எல்லா இடத்துல எல்லா இடங்களையும் நம்ம வந்து நான் எது செய்யணும். 70-year-old பார்ட்டி. நீங்கள் தெளிவாக சொல்கிறதா இருந்தால் திமுகவுக்கான அபிமானிகள் பல்வேறு இடங்களில், நீங்கள் பல்வேறு சமூகங்களில், மட்டங்களில், அதிகார மட்டத்தில், ஊடகங்களில் எல்லாம் சேர்த்து சொல்ல எல்லாமே இருக்கு. எல்லா இடத்துலையும் இருக்காங்க.
அதாவது அது வந்து இயற்கையாக அவங்க அந்த திமுக மீது திமுக சித்தாந்தத்தின் மீது ஒரு பற்று ஏற்பட்டு அப்படி இருக்காங்க. நம்ம அதை வந்து ரைட்டு தப்பு அந்த இதுக்கு போகலை. ஆனால் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆ இருக்காங்க. அதிமுக அப்படி இல்லை. அதிமுகவால் அந்த மாதிரியான ஒரு இது வாங்க அந்த மாதிரி ஒரு விஸ்வாசம் உள்ள ஒரு இவர்கள் இருக்குல்ல இந்த நீங்கள் சொல்கிறீங்களா ஒப்பீனியன் மேக்கர்ஸ் அவங்க மத்தியில் அது அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. சரி, கருத்து உருவாக்குபவர்கள், கருத்து உருவாக்கம் செய்பவர்கள், ஊடகக்காரர்கள், மற்ற சமூக மட்டங்களில் இருப்பவர்கள் அதிமுக சார்பாளர்களாக இல்லை அல்லது அவருடைய சார்பு அதிமுக கிடைக்கவில்லை. அதை திமுகவுக்கு ஈக்குவலண்ட்டாக இவங்க கம்பேர் பண்ணானா இது நோ மேட்ச். ஏடிஎம்கே நோ மேட்ச் அதுதான். அதனால் நம்ம எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் கேட்டீங்க இல்லையா உங்களுடைய அடிப்படையான கேள்வி வந்து ஏடிஎம்கே வந்து டிஎம்கேவை தோற்கடிக்குமா, அதுலேருந்து தான் நம்ம இந்த கேள்விலாம் வந்திருக்கிறோம். அதுக்கு சொல்லும் பொழுது பார்த்தோன்னா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் பண்ணும். வெறும் இது மட்டுமே பத்தாது, அந்த கூட்டணி இது 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 மட்டுமே பத்தாது. இப்போ சமீபத்தில் திருமதி சசிகலா பண மதிப்பிழப்பு காலத்தின் போது கிட்டத்தட்ட 1900 கோடி ரூபாய் அளவுக்கான சொத்துக்களை பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட ரூபாய் நோட்டுகளை வைத்து வாங்கினார் அப்படிங்கிற புகார் வந்திருக்கு. அது வருமான வரித்துறையிலிருந்து வெளியாகியிருக்கு. அதில் ஒரு பத்திரிகை வெளிக்கொண்டு வந்திருக்கு. இதெல்லாம் திரு சசிகலா மீது ஒரு கறை ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு நினைக்கிறதோ என்ற சந்தேகத்தை கொடுக்கலாமா கூடாதா? மத்திய அரசாங்கம் அது ஏன் அவங்களுக்கு அதில் அது எனக்கு அதில் வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு நார்மல் டிபார்ட்மெண்டல் ஆக்டிவிட்டி அவ்வளோதான். இப்போது அப்படி நீங்கள் சொல்கிற ஒரு அதாவது நீங்கள் உங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து நோ. ஏன்னா அப்படி இருக்குமே ஆனால் அதை டிபார்ட்மெண்ட்டே வந்து விளம்பரப்படுத்தியிருக்கலாமே. டிபார்ட்மெண்ட் விளம்பரப்படுத்தலை. அதனால் இது வந்து அது அது அந்த மாதிரி வரலை. ஹைகோர்ட்டில் அதுவும் என்னது அவங்க நோட்டீஸ் அமிச்சதுக்கு அது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அமிச்சதை சேலஞ்ச் பண்ணி இந்த அம்மா ரெட் பெட்டிஷன் போடுறாங்க. அதில் இதெல்லாம் சொல்கிறாங்க. அது மூலமாக தான் வெளியில் வந்ததே தவிர இன்கம் டேக்ஸாக வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு சொன்னானா அப்படி இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இது இது அந்த மாதிரி இல்லையே. சரி, உள்நோக்கம் இல்லை என்றாலும் கூட இதிலிருந்த நடைமுறை மீறல்கள் காரணமாக திருமதி சசிகலாவை கட்டம் கட்ட மத்திய அரசு நினைக்குமா நினைக்காது? இல்லை, ஒரு இன்கம் டேக்ஸ் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சசிகலாங்கிற பர்சனாலிட்டியை விட்டுருங்க, லீவ் சைடு இருக்குது. வேறு யாராவது ஒருத்தர் இருந்திருந்தாலும் அவங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்றுமே செய்யலை அப்படின்னா நம்ம அந்த மாதிரி இதை சொல்லலாம். பட் இது வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய வரும்பொழுது இந்த மாதிரி வயலேஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன் பொழுது அவங்க பேசாமல் இருந்தால் அதுக்கும் நீங்கள் அரசியல் ரீதியில் ஒரு உள்நோக்கம் கற்பிக்கலாம். பட் அதனால் என்னை பொறுத்தவரையும் இது டிபார்ட்மெண்ட் அவன் வேலையை பண்ணியிருக்கான். ஐ திங்க் அதுதான் நம்ம அப்படி தான் பார்க்கணும். இதில் வந்து இது இதில் அரசியல் உள்நோக்கம் அரசியல் காரணிகளை நம்ம வச்சு பார்க்குறது எனக்கு பொருத்தமாக இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, திருமதி சசிகலா அந்த காலகட்டத்தில் பண மதிப்பிழப்பு காலத்தில் நவம்பர் 8, 2014 கிட்டத்தட்ட டிசம்பர் 30, 31, 2016 வரைக்குமான காலகட்டத்தில் 1900 கோடி ரூபாய் அளவுக்கான சொத்துக்களை பண மதிப்பீடு செய்யப்பட்ட நோட்டுகளை வாங்கினார் இதில் மாதிரியான செய்திகள் வரும்பொழுது அப்பொழுது இருந்த அதிமுக அரசுக்கு மேல்மட்டத்தில் இருந்தவர்களுக்கு திரு பன்னீர்செல்வத்திற்கு அமைச்சர்கள் இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்குமா? தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து எல்லாருக்குமா தெரிவிச்சுண்டா அவங்க செய்வாங்க அப்படி அஸ்யூமிங் தட் இதெல்லாம் செஞ்சாங்கங்கிறது. ஏன்னா சசிகலாவை பொறுத்தவரையில் அவங்க இதை மறுத்துருக்காங்க. ஓகே, அதனால் நம்ம வந்து இது நடந்தாத நீங்கள் இது இது அவங்க அவங்களே நடந்ததாக ஒத்துக்கொள்ளலை. இல்லை, இது முறைகேடாக வாங்கியதாக இல்லை அப்படின்னு அவங்க சார்பான பட்டை கணக்காளர் சார்ட்டர்ட் அவங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இது முறைகேடாக வாங்கினதாக குற்றம் சுமத்த முடியாது. சரி, இது மாதிரி நடவடிக்கை இந்த பணப்பரிமாற்றம் நடந்திருந்தால் அது ஆளுங்கட்சியில் இருந்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அவங்க செய்ய முடியாதுல்ல, அது அவங்களுக்கே நல்லது இல்லைல்ல. அதனால் வந்து ஸோ அதனால் அது ஏன்னா இன்னொன்று சசிகலா அது எல்லாமே இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அது இவங்களுக்கு ஏதோ ஒரு 1 or 2 தெரிஞ்சிருக்கும். சரி, அவங்க ஏதோ பண்ணுறாங்க, நம்ம ஏன் பாது. இன்னொன்று, அந்த காலகட்டத்தில் சசிகலாவை வந்து அவங்க வந்து நம்பர் 2 தானே பார்த்தாங்க, அப்படி ஆர் நம்பர் 1 ஆகிட்டாங்களே டிசம்பர் 6 அப்புறம். அப்படி இருக்கும்பொழுது அவங்க தெரிஞ்சுக்கிறது கூட வந்து விரும்புறது அவங்க தெரிஞ்சுக்கூட விரும்பியிருக்க மாட்டாங்க.
ஒரு வேளை திரும்ப சசிகலா மீது கரை படிய வைக்க வேண்டும் என்று மத்திய அரசு நினைத்திருந்தால் அந்த கரையை திரு பன்னீர்செல்வம் திரு எடப்பாடி மீதும் படிய வைப்பதற்கான முயற்சிகளை மத்திய அரசோ மத்தியில் ஆளுகின்ற பிஜேபியோ செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இது அப்படியே அவங்க மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா? ஐ திங்க் அந்த மாதிரி வராங்க. ஏன்னா ஒன்று ஓபிஎஸ் பொறுத்தவரையிலே அது ஒரு பிரேக் வந்துருச்சு, அந்த ஃபேமிலி அந்த இது பிரேக் வந்துருச்சு. எடப்பாடியும் அந்த அவர் சிஎம் ஆனப்பறம் ஒதுங்கிட்டார்ல, அவங்கள ஒன்றும் போய் பார்க்கல, இது பண்ணலை, அது இது சம்திங் ஒரு ரெண்டு மாதம் இதுவாக இருந்தாங்க. அவர் அப்படியே இதுவாகிட்டார், அது அழகாக அந்த அந்த இதுலேருந்து வெளில வந்துட்டார், ஃபோல்டுலேருந்து வெளில வெளியே வந்துட்டார். அதனால் இதை நீங்கள் வந்து அந்த இப்போ கிட்டத்தட்ட 3 வருடத்துக்கு பிறகு நீங்கள் அவங்களோட நீங்கள் இணைக்க பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஒட்டுன்னு தெரியல. அதாவது இட் வோன்ட் ஒர்க் அவுட். ஒருவேளை சிக்கல் வந்தால் அது சசிகலாவுக்கு மட்டும்தான் வரும், அப்படியா? அப்படி தான் எனக்கு தோன்றுறது. ஒருவேளை இது வந்து இதுவே வந்து இப்போ ஏன்னா அடுத்தது இப்போ அசஸ்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. அசஸ்மெண்ட் ஆர்டர் சேலஞ்ச் பண்ணி போகிறாங்க போது தான் நம்மளுக்கு தெரிய வரும் அசஸ்மெண்ட் ஆர்டரில் என்ன இருக்குன்னு. அதர்வைஸ் இட் இஸ் பிட்வீன் த டிபார்ட்மெண்ட் அண்ட் த அசஸ்சி. அப்போது எனக்கு ஆனால் வந்து இதில் நான் என்னென்ன சொல்லுவேன்னா, அடிப்படையில் இது வந்து நம்ம அரசியல் இது வந்து உள்நோக்கம் இதில் இருக்குங்கிறத அந்த வாதத்தையே நான் ஏற்றுக்கொள்ள. சரி, அரசியல் உள்நோக்கம் இருக்கோ இல்லையோ, அவர்கள் வெளியே வருவது அதிமுக இருப்பாங்களா அமமுக இருப்பாங்களா இந்த மாதிரி முடிவுகள் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ல? அதாவது இப்போ அஇஅதிமுகலேருந்து பிரேக் ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதிமுக வேண்டாண்டாங்க, அதிமுகலேருந்து ஒரு மாதிரி ஒரு பிரேக் வந்து. அஃப்கோர்ஸ் அபிமானிகள் இருப்பாங்க, சசிகலாவுடைய அபிமானிகள் அஇஅதிமுக இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போ இதெல்லாமே என்ன ஆயிடும்னா, நம்மளை அவங்களை திரும்பி கொண்டு வந்தால் நம்மளுக்கு பிரச்சனைப்பா அப்படின்ற ஒரு எண்ணத்தை தானே உருவாங்க. சரி, அதிமுக சசிகலாவை முழுக்க கைகழுவி விடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அமமுகவுக்கு போனாலும் இந்த கேஸ்லாம் அப்படியே தொடர்ந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு சாதகமாக போகாத பட்சத்தில் இப்போ அதனால அதுவும் இருக்குல்ல நம்ம அந்த அதாவது நீங்கள் சொல்வதில் என்னென்னா உள்ளர்த்தம் வந்து அதுக்கு சாதகமாக போகலைன்னா அமமுக பக்கம் போனாலும் அது பிரச்சனை தொடருங்கிறீங்க? அமமுக பக்கம் போகுமான்னு தெரியல, பட் எனியாவ் பட் அவங்களும் அதை ரொம்ப ஒன்றும் ஏன்னா இந்த இந்த சில இது பார்த்தீங்கன்னா அதில் அவங்க அதாவது அவங்க சொந்தக்காரங்க அவங்க மேலேயே இது வந்து அவங்களுக்கு நம்பிக்கையான பாத்திரமுடையவர்களே வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டாக போயிட்டாங்கிற மாதிரியாக தான் இது வந்து அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் அவங்க இது சொல்கிறாங்க. ஸோ அதனால் அப்படி இருக்கும் பொழுது இது அமமுக இன்னும் போகிறதுக்கெல்லாம் சான்சஸ் இல்லை. ஐ திங்க் அது ஒன்று ஒரு பெருசாக அது பொலிட்டிக்கலாக இதுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும்னு நான் நினைக்கல. ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருவார் நினைக்கிறீங்களா? ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருவார்னு தான் அந்த மாதிரியான அறிகுறிகள் தான் இருக்குது. அதிமுகவுக்கு அது ரொம்ப பாதகமாக இருக்குமா? அதிமுகவுக்கு பாதகமாக இருக்குமான்னு நம்ம அது இப்போ அதிமுகவுக்கு பாதகம்னு நான் சொல்ல மாட்டேன்னா. சரி, ரஜினி கட்சி ஆரம்பித்து தேர்தலில் போட்டிட்டால் யாருக்கு அதிக பாதிப்பு, திமுகவுக்கா அதிமுகவுக்கா? திமுகவும் ஏன்னா திமுக தான் இப்போ ஸ்ட்ராங்கர் தான் ஏடிஎம்கே. ஓகே, அதனால் திமுக தான் அதுக்கு வந்து இட் வில் அது வந்து திமுகவை தான் வந்து நேரடியாக பாதிக்கும். பாதிக்குமா இல்லை இன்னும் பலம் பெறுமா? அதாவது பலம் எப்போது பெறலான்னா இவங்க இவர் எந்த மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறாரு. இப்போ நீங்கள் எந்த இஷ்யூஸ்லாம் அவர் பெருசாக ஒன்றும் பேசலை. இப்போ இந்த குடியுரிமை சட்ட கூட சட்ட திருத்தத்தில் கூட அவர் ஒன்றும் பெரிய கருத்தெல்லாம் சொல்லலை. ஸோ அதனால் இப்போ அவர் இந்த 2020 வெவ்வேறு வருகின்ற பிரச்சனைகளை எப்படி அவர் நிலைப்பாடு எடுப்பாருங்கிறத பொறுத்து அண்ட் தென் ஒரு இது என்ன நினைக்கிறாங்க எல்லாரும் அவர் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்க மாட்டார், அந்த கூட்டணியில் இருக்க மாட்டார், திமுகவுக்கு எதிராகத்தான் இருப்பார் அப்படின்ற ஒரு இது ஃபீலிங் இருக்குது. ஸோ அதனால் தாக்கம் வந்து பாதிப்புங்கிறத விட தாக்கம் வந்து திமுகவுக்கு அதிகமாக. பதிலில் கருத்து சொன்னது ராமகிருஷ்ணன், மிக நன்றி. நன்றி, மீண்டும் ஒரு பதிலின பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.